நடைபெறவுள்ள தேர்தலோடு அரசியல் வரலாற்றில் இருந்து திமுக கூட்டணி வெளியேறும் என்று திருச்சி நாடாளுமன்ற தேமுதிக வேட்பாளர் இளங்கோவன் தெரிவித்தார். திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் இளங்கோவன் புதுக்கோட்டை, மேட்டுப்பட்டி, மரவப்பட்டி, நத்தம்பண்ணை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அவருடன் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் கூட்டணி கட்சிகள் உடனுள்ளனர். மேட்டுப்பட்டியில் வாகன பிரச்சாரத்தை தொடங்கி பொதுமக்கள் மத்தியில் பேசிய இளங்கோவன், நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தல் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையே நடக்கும் யுத்தம் என்றார். இதில் கண்டிப்பாக தர்மம்தான் வெற்றி பெறும் என்று கூறிய அவர், இத்தேர்தலில் துரோகிகள் வீழ்த்தப்படுவார்கள் என்று தெரிவித்தார். மேலும் இந்த தேர்தலோடு அரசியல் வரலாற்றில் இருந்து திமுக கூட்டணி வெளியேறும் என்றும் திருச்சி தேமுதிக வேட்பாளர் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். வருகின்ற தேர்தல் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கின்ற இந்த போராட்டத்தில் தர்மம் வென்றாக வேண்டும். துரோகிகளுக்கும் தியாகிகளுக்கும் நடைபெறுகின்ற இந்த போராட்டத்தில் துரோகிகள் அழிந்து வெற்றிவாகி தியாகிகள் கூட வேண்டும். அந்த வகையில் இங்கு எனக்கு முரசு 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 சின்னத்தில் வாக்களித்து திராவிட முன்னேற்ற கழகத்தை அடியோடு வேறொரு மண்ணாக அடியோடு வேறொரு அகற்றப்பட வேண்டும் என்ற அந்த தத்துவத்தை உங்களுடைய சொல்லி முரசு முரசு முரசுக்கு எனக்கு வாக்களிக்குமாறு அன்புடன் கேட்டு உங்கள் பாதம் தொட்டு விடைபெறுகிறேன். நன்றி.